ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலோ மிஸ்டர் ஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோமே, ஸ்மைலி தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்மைலி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. வீடியோ பார்த்தா உங்களுக்கு எதுவும் பாருங்கள், எவ்வளோ பெருசாக வருதுன்னு. ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நீங்கள் கீபோர்டெலாம் தொடிக்கலாம், அப்புறம் உங்கள் ஃபோனில் கேமரா ஐக்கு இருந்தால் தொடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்து பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இந்த ஸ்மைலி செய்ய நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கம்மு தேவை. இது கேம்லின் கம்பெனியோட கம்மு. இந்த கம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும், உள்ள ப்ரஷ் இருக்கும். இந்த கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுமாதிரி கம் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் நார்மலாக 5 ரூபா கம் ஒன்று வாங்கிக்கலாம். இந்த ரெண்டு கம்மு தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. அப்புறம் வந்து இது கலர் கொடுக்குறதுக்காக பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது நார்மல் பெயிண்ட் தான், வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் தான், ஏசியன் பெயிண்ட். இது எந்த கலர் இருக்கோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கேம்லின் கம் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோண்டு ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். டெஸ்டிங் கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக செய்ய வரும். அப்புறம் வந்து நார்மல் கம் இருக்குது பார்த்திங்களா, 5 ரூபா கம்மு, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். உடனே கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டு கம்மும் மிக்ஸ் ஆச்சுன்னா அது அப்படியே கட்டியாகிடும். கட்டி ஆகலைன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த நார்மல் கம் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவு கட்டி ஆகிடுச்சு. இப்போ நான் கையில் தொட்டு பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் தொட்டால் லைட்டாக ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. பாருங்கள், கையே ஈரமாக இருக்குது, ஒட்டுது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா நார்மல் கம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும் அது நல்லா. பாருங்கள், நல்லா கட்டி ஆகிடும் மிக்ஸ் பண்ணனா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கட்டி ஆகிடுச்சு, சூப்பராக. அதில் ஒட்டவேல பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் கம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஸ்மைலி மாரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் மட்டும்தான் இல்லை, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ கையில் ஒட்டாது, சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா உங்களுக்கே தெரியும், கையில் ஒட்டவே இல்லை. பாருங்கள், பிரித்தா எவ்வளோ பெருசாக விரியுது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே வச்சு காய வச்சுன்னா அப்படியே கையில் ஒட்டாத வரும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக இது காயணும், வெயிலெலாம் காய வைக்காதீங்க. அப்படியே வச்சிங்கன்னா அதுவே காய்ஞ்சிடும், லைட்டாக ட்ரை ஆகிடும். அப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் இன்னும் சுத்தமாக கையில் ஒட்டாது, ரொம்பவே சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்லைமு. இப்போ இது கலரோடு நம்ம செஞ்சு பார்க்கலாம் வாங்க. அதுவும் அதேமாதிரி தான், ஃபஸ்ட்டு இந்த கேம்லின் கம் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் நிறைய செய்ய போகிறேன், அதனால் நிறைய ஊற்றிக்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி செய்யுங்க. ஃபஸ்ட்டு இந்த கம் ஊற்றிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வந்து பெயிண்ட் எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். பெயிண்ட் கலர் வந்து கொஞ்சம் போட்டாலே போதும், அதுவே செம டார்க்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் லைட்டாக தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த நார்மல் கம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நார்மல் கம் ஊற்றினா தான் அந்த ஸ்மைலே வந்து ஆக்டிவேட் ஆகும், அதனால தான் நார்மல் கம் யூஸ் பண்ணுறோம். இந்த நார்மல் கம் வந்து எது வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த கேம்லின் கம் கரெக்டாக வாங்கணும், அந்த கம் இருந்தால் தான் வரும். பாருங்கள், இப்போ பெயிண்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது கலர் பார்க்கவே. இது அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கிண்ணத்தில் லைட்டாக ஒட்டிகிட்ருக்கு. அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒட்டாத வரும். இந்த கம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், சுத்தமாக ஒட்டவே இல்லை. கை வச்சு பார்க்கலாம், கை வச்சா கை லைட்டாக ஒட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அப்போ நார்மல் கம் ஆட் பண்ணி நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கம் வந்து போடும்போது அதிகமாக போடாதீங்க, பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது கரெக்டான ஸ்டேஜில் வரும் அந்த ஸ்லைம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ண சொல்லவே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. அது பாருங்கள், சுத்தமாக ஒட்டலை இப்போ கிண்ணத்தில், வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், அந்த பவுலில் கொஞ்சம் கூட ஒட்டலை, ஸ்பூன்லேயும் ஒட்டலை, அழகாக அப்படியே கையில் இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக ஒட்டலை, அந்த நார்மல் கிளீனாக ஒட்டிச்சு, இந்த ஸ்மைலி ஒட்டவே இல்லை. இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, சூப்பராக இருக்குது எல்லோ கலர். இது பிரித்தா எவ்வளோ பெருசாக பிரியுது பாருங்கள். இதை வச்சு நீங்கள் விளையாடிட்டே இருக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்மைல்.
இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா கீபோர்டெலாம் துடைக்கிறது யூஸ் ஆகும். அப்புறம் மொபைல் கேமராலாம் துடைச்சிங்கன்னா இதில் வந்து அப்படியே டஸ்ட்டில் ஊற்றிட்டுருக்கோம் மொபைல் பின்னாடி, அதெல்லாம் கூட வச்சு வச்சுக்கலாம். நம்ம இதுமாரி விளையாடிட்டும் இருக்கலாம், சின்ன பசங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக பிரிக்கணும் பாருங்கள், சூப்பராக வருது. இப்போ இதை நான் வச்சுருந்து இன்னொரு கலர் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இன்னொரு கலரும் சேம் ப்ராசஸ், அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி வந்து இந்த நார்மல் கம் சேர்த்துக்கலாம், கேம்லின் கம்மு. இதை வந்து நான் கலர் பவுடர் வச்சு செஞ்சு காட்டுறேன், கலர் பவுடர்லேயும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட கலர் பவுடர் இருந்துச்சுன்னா வச்சு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒரு சிலர்கிட்ட பெயிண்ட் இருக்காது, அதனால் கலர் பவுடர் செஞ்சுருக்கேன். கலர் பவுடர் கொட்டிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா வந்து நார்மல் கம் நம்ம ஆட் பண்ணலாம். கேம்லின் கம்பில் ஃபஸ்ட்டு நான் கலர் மிக்ஸ் பண்ணிடுறேன், பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆக்டிவேட்டர் இந்த நார்மல் கம் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் மிக்ஸிங். நம்மளுக்கு ஸ்மைலிங் ரொம்ப சூப்பராக வந்து நிற்கும், கையில் கையில் ஒட்டாது. இது அதிகமாக போட்டிங்கனாலும் கையில் ஒட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கையில் ஒட்டுது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கம் சேர்க்குறேன், நார்மல் கம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் நார்மல் கம் ஆட் பண்ணது. இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ கட்டியாகிடும் பாருங்கள், அப்படியே மிக்ஸிங்கே பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டமாக டைட்டாகிடும் ஒரு மாதிரி. பாருங்கள் எப்படி ஒட்டிட்டு வருது பாருங்கள், கிண்ணத்துலேருந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பொறுமையாக, அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் இப்போ ஒட்டலை, நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. இப்போ கையில் எடுத்து காட்டணும் பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வருது. கிண்ணத்துலேயும் ஓட்டலை, கையிலையும் ஓட்டலை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக கரெக்டான ஸ்டேஜில் ரெடி ஆகிருக்கு. அந்த எல்லோ கலர் விட இந்த கலர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கலர் பவுடர் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், எல்லா வீட்லேயும் கலர் பவுடர் இருக்கும் கண்டிப்பாக, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா கேசரி பவுடர் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமாக தண்ணியில் கலந்துட்டு செஞ்சு பாருங்கள், அதுவும் வரும் தான் நினைக்கிறேன். நான் செஞ்சு பார்க்கல, இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கொஞ்சம் கூட ஓட்டலை ஃப்ரெண்ட்ஸ் கையில். இது நம்ம லைட்டாக இன்னும் கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம் லைட்டாக, அப்புறமா எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் நேரம் நம்ம காய வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பவுலில் போட்டு காய வச்சுட்டேன், கொஞ்சம் நேரம் லைட்டாக அப்படியே வச்சுட்டேன். இப்போ எடுத்து பார்க்கலாம், இந்த ரெண்டு கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ கலர் தான், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எல்லோ கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ட்ரை ஆன பிறகு கையில் சுத்தமாக ஓட்டலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுமாதிரி விளையாடிட்டே இருக்கலாம், உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இது விளையாடிட்டே இருந்தால். பெரிய சொல்ல பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருது, ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என் ஸ்மைலி. பாருங்கள் கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை, உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும். நீங்கள் செஞ்சு முடித்ததை விட இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது, கொஞ்சம் நேரம் லைட்டாக காய வச்ச பிறகு சுத்தமாக கையில் ஒட்டலை. இது நீங்கள் சூப்பராக விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் சுத்தமாக கையில் வெட்டலை, கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள், அப்படியே வருது பாருங்கள். நான் கையில் எத்தனை முறை தட்டினாலும் அப்படியே வருது, ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், இது ஒரு 20 ருபீஸ் இருந்தாலும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேம்லின் கம் வந்து 28 ருபீஸ் தான், இந்த நார்மல் கம் எல்லா வீட்லேயும் இருக்கும், அதுவே போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரிக்கிறோம், சூப்பராக வருது பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பார்த்துட்டு பொறுமையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருனா தேவைப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். பாருங்க ரெட் கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குது, இது ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கம் வச்சு செஞ்சேன், ரொம்ப பெருசாக ஒரு டிஸ்டா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கலரும் ரொம்ப நல்லா தான் இருக்குது, டார்க் கலராக. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்படியே மூடி வச்சுருந்தா ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம், பாய்.